அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்போட பகுதி 3 அடிப்படை உரிமைகளில் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுதந்திரத்துக்கு எதிரான உரிமை, சமய உரிமையை பற்றி பார்த்துருப்போம். முதலாவதாக கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, விதி 29 மற்றும் 30 இந்த இரண்டு விதிகள் தான் கல்வி மற்றும் கலாச்சார உரிமையை பற்றி குறிப்பிடுவது. விதி 29 என்ன சொல்லுன்னா, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. இதை பற்றி கூறுறது தான் இந்த விதி 29. விதி 30, சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. அடுத்ததாக அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. விதி 32 தான் இந்த அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை பற்றி குறிப்பிடுவது. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல், அதை பற்றி குறிப்பிடுவது தான் அந்த விதி 32. உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் 5 வகை நீதி பேரவைகளை வந்து அறிவிக்கலாம். நம்முடைய உச்சநீதிமன்றத்தை தான் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலர்னு சொல்கிறோம். இந்த விதி 32 அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை ஆன்மா அல்லது இதயம் என B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பார். விதி 226 படி உயர்நீதிமன்றம் வந்து 5 வகை நீதி பேனல்களை வந்து பிறப்பிக்கலாம். நம்முடைய உச்சநீதிமன்றம் வந்து அடிப்படை உரிமை மீறப்படும் போது மட்டும்தான் நீதி பேனலை பிறப்பிக்க முடியும். ஆனால் நம்முடைய உயர்நீதிமன்றம் அடிப்படை உரிமை மற்றும் சாதாரண சட்ட உரிமை மீறப்படும் போது நீதி பேரணையை பிறப்பிக்கின்றது. அதனால் உச்சநீதிமன்றத்தை விட உயர்நீதிமன்றத்தின் நீதி பேரணை எல்லை பெரியதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நீதி பேரணைகளின் வகைகள் 5 வகை நீதி பேரணைகள் இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ஆட்கொணர்வு நீதி பேரணை, கட்டளை உறுத்தும் நீதி பேரணை, தடை உறுத்தும் நீதி பேரணை, ஆவண கேட்பு நீதி பேரணை, தகுதி முறை வினவும் நீதி பேரணை. ஆட்கொணர் நீதி பேரணையை பற்றி பார்ப்போம். சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது வந்து பாதுகாக்கும். அடுத்ததாக கட்டளை உறுத்தும் நீதி பேரணை, மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறைகளிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். தடை உறுத்தும் நீதி பேரணை, ஒரு நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. ஆவணக்கேட்பு நீதி பேரணை, உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையை தான் இந்த ஆவணக்கேட்பு நீதி பேரணை வந்து குறிப்பிடும். தகுதி முறை வினவும் நீதி பேரணை, சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. இராணுவம் தொடர்புடைய அடிப்படை உரிமைகள் விதி 33, இராணுவத்தினருக்கு அடிப்படை உரிமைகளில் நாடாளுமன்றம் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம்னு சொல்கிறது அந்த விதி 33. விதி 34, இராணுவ சட்டம் அமலில் உள்ள பகுதிகளில் அடிப்படை உரிமைகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது அந்த விதி 34. தேசிய நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் விதி 358. போர் அல்லது அந்நிய ஆக்கிரமிப்பின் காரணமாக தேசிய நெருக்கடி நிலை வந்து நம்ம இந்திய அரசாங்கம் அறிவிக்கும் போது விதி 19 இருக்க அடிப்படை உரிமைகள் வந்து தானாகவே நிறுத்தப்படுகிறது. விதி 19 தொடர் காலத்தில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்திருக்கும். 44 சட்டத்திருத்தம் 1978 படி சொத்துரிமை நீக்கப்பட்டு இப்போது சாதாரண சட்ட உரிமையாக 300A அதாவது பன்னெண்டாவது அட்டவணையில் வச்சுருக்காங்க. அடுத்ததாக விதி 359, 3 வகை காரணங்களிலும் நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்படும் போது விதி 20 மற்றும் விதி 21 தவிர்த்து பிற அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்தலாம். தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலை, இந்த 3 நெருக்கடி நிலை நம்முடைய இந்தியாவில் பிறப்பிக்கப்படும் போது விதி 20 மற்றும் 21 குற்றம் சாட்டப்பட்டோருக்கான பாதுகாப்பு பற்றி குறிப்பிடுவதுதான் விதி 20. விதி 21 தனிநபர் சுதந்திரத்தை பற்றி குறிப்பிடும். இந்த 2 அடிப்படை உரிமைகளை தவிர்த்து பிற உரிமைகளை மட்டும்தான் உங்களால் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்கிறது தான் இந்த விதி 359. சில முக்கிய சாதாரண உரிமைகள் விதி 265, சட்டத்திற்கு புறம்பாக வரி விதிக்க முடியாது. விதி 300A சொத்துரிமை. விதி 301, விதி 301 இந்தியா முழுவதும் வர்த்தக போக்குவரத்துக்கு உரிமை. விதி 326 வயது வந்தோர் வாக்குரிமை. நன்றி.